வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. இப்போ மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மியூட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 0.5 செகண்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீட் எஃபெக்ட்டு தான் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஃபோட்டோஸே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பீட் எஃபெக்ட் இருந்தனால கொஞ்சம் அதிக ஃபோட்டோஸே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா, ஃபேஸ்லாம் தெரியுதா ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாங் எவ்வளோ செகண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சாங்கை செலக்ட் பண்ணிடுங்க. வீடியோவாக கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா 12 செகண்ட் இருக்குது. செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபோட்டோஸை ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 12 செகண்ட் வரை மட்டும் ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஸ்டேச்சுரேஷனே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்விட் லிஸ்ன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெவல், ஸோ இந்த 11th எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்வீட்லெஸ் எஃபெக்டை வந்து எப்படி ஆட் பண்ண தெரியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கால்மிட்டிஜே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ஆப்பில் தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட்லெஸ்ன்ற எஃபெக்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா கால்மிட்டிஜே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக அதில் எப்படி கால்மிட்டிஜே இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ சேம் அதே ஆப்பில் இந்த ஸ்வீட்லெஸ்ன்ற எஃபெக்டும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட்லெஸில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நாம் ஆட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா 11th எஃபெக்ட். ஸோ லெவல், ஸோ இந்த எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ப்ளே ஆகிறப்போ ஒரு கோஆர்டினேஷனாக ப்ளே ஆகும். ஸோ அதனால் ஸ்வீட்லெஸில் 11th எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரீன் வந்து லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஸ்க்கு ஃபுல்லாகவே எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிட்டோம், சாங்கும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது, நம்ம வீடியோவை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.